ஒருத்தர் தாங்க முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க மண்டலத்துக்கு போயிட்டு நான் வந்துடுறேன். சரி சரி வாங்க. என்ன சாப்பிடல உடம்பு சரியில்லை. குப்பத்தட்டுல குத்திருச்சு. உடைக்காம போட்டா பரவாயில்ல, உடச்சு உடச்சு கொஞ்சம் பார்த்து ஸ்லிப்பர் போட்டு செருப்பு போட்டு பண்ண வேண்டியதானே. நீங்க அது அப்படியே பழகிருச்சுமா, என்ன பண்றது. வீடு எங்க இருக்கு? வீடு நமக்கு சோலையில போறோம். சோலை சாப்பிட்டீங்களா? எங்கம்மா ஒரே வேலை, தொடர்ந்து ரெண்டு நாள் முன்னா வேலை பார்த்துட்டு இருக்கேனா. சரி, நான் சரியா சாப்பிட முடியல. சாப்பிட்டு கூட வேலை பார்க்க. ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? தண்ணி கொடுத்தது தெரியும். பையன் படிப்பு கண்டி தான் நைட்டு முதல்ல வேலை பார்த்துட்டு இங்கே குப்பை எழுதுவேன், அப்புறம் நைட் அங்கே போய் லோடு மேலே வேலை பார்ப்பேன், அப்புறம் காலையில் பேப்பர் போட போயிருவேன். ரொம்ப பையன் படிப்பு கண்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். படிக்கணும், பையன் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுது. எல்லாமே அதுக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, மாத்திரை போட்டேன், இன்னும் சாப்பிடல. கொஞ்சம் பரவாயில்லையா உங்களுக்கு? போனாங்க. நீங்க இப்படி எனக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு? அப்பாவோட கார் என்ன என்னாச்சு? இங்க ரோட்ல தண்ணி குடிக்க கூட யாரும் இல்ல. அப்படி தண்ணி குடிக்க கூட ஆள் இல்லாம இருந்த மயங்கி விழுந்து அப்புறம் நாங்க அதனால யாரு என்ன கேட்கனாலும் அத பண்ணிடுவேன்.
இந்த மாதிரி ஒருத்தர் விழுந்து கிடந்தாருன்னா மக்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு பண்றேன். ஒரு ஏதோ ஒண்ணு தோணி எனக்கு வந்து இங்க மணிராஜன் மனம் கண்டிப்பா இருக்கணும்ல எல்லாருக்குமே. எங்க மதுரை 360 சார்பா எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ஐயோ வேணாம் இருக்கட்டும் சும்மா இருந்தாங்க அதெல்லாம் எதுவும் வேணாம். ஐயோ வேணாம் உதவி பண்றவங்களுக்கு மட்டும்தான் தருவோம் எல்லாருக்கும் தர மாட்டோம். நீங்க வந்து ஒரு உண்மையான மனசோட பண்ணீங்க அதுக்காக தர்றோம். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்கும் கமெண்ட் சொல்லுங்க.